வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம்னா, ஸ்டைல் அதாவது சிஎஸ்எஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேபிள் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தோம், இந்த டிஹெச் அண்ட் டிடி இதை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் லைன் சென்டர்னு கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஸ்டைலில் போய் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டைல் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேக் நேம் வந்து டேபிள், ரைட் தான், டேபிள்னு ஒரு டேக் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்டர் செட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ பார்டர் நான் செட் பண்ணுறேன். பார்டர் வந்து 1 pixel சாலிட் க்ரீன் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 1 pixel சாலிட் க்ரீன் வைக்கிறேன். இப்போ நான் இந்த பேஜை வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்த்தோன்னா 1 pixel சாலிட் க்ரீன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ரைட் தானே. ஓகே ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி டேபிளோட பேக்ரவுண்ட் கலர், ரைட் தான், டேபிளோட பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க்னு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு நல்லா நிறைய பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், எப்போதும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெக்ஸாடெசிமல் கலர் கோட்ஸ் எடுப்போம், ரைட் தானே. ஸோ அதை நம்ம வேணால் எடுத்துக்கலாம், ஹெக்ஸாடெசிமல் கலர் கோட்ஸ் போவோம், சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஓகே, இங்கே போகிறேன் ஃபைன். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கலரை இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலராக நான் இங்கே செட் பண்ணுறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், உங்களுடைய பழைய இது. இப்போ இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் ஆகிருக்கிற எடுத்தோன்னே ஃபைன். இப்போ டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வித்து ஹைட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அங்கே பண்ண மாதிரி வித்து வந்து ஒரு 400 pixel, ரைட்டா, அண்ட் ஹைட் ஒரு 300 pixel அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். ஓகேங்களா, செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். வித் அண்ட் ஹைட்டு போயிருக்கு, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் இங்கே அப்படியே இருக்குது, கரெக்ட் தானே. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வேணா டேபிள் டேட்டாவுக்கும் டேபிள் ஹெட்டுக்கும் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கலாம். டேபிள் ஹெட்டுக்கமாக டேபிள் டேட்டா இவங்கள நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் அலைன் சென்டருக்கு 1 minute டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இப்படி கொடுத்தா என்னாகும், ரெண்டோட டேட்டாவும் என்னாகும், நமக்கு வந்து சென்ட்ரு அலைன் ஆகிடும். ஓகேங்களா ஃபைன், இப்போ மாதிரி சென்ட்ரு அலைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பார்டர் கொடுக்குறோம்னா பார்டர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ டேபிளோட இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், பார்டர் செட் பண்ணி பார்க்கலாம். பார்டர் என்ன பண்ணுறோம், 1 pixel சாலிட் பிளாக் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பக்காவாக டேபிளோட டேட்டாவுக்கும் ஹெட்டுக்கு என்னாகும், பார்டர் வந்து செட் ஆகிடும். டேபிளுக்கு பார்டர் செட் பண்ணலாமா, இப்போ டேபிளோட பார்டர் வந்து என்ன சொல்லியிருக்கோம், 1 pixel சாலிட் க்ரீன்னு சொல்லியிருக்கோம், அது வரல. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, அங்கே பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கொடுத்துருக்கனால நம்ம ரெட்டுன்னு கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணால் அங்கே பார்டர் வந்து ரெட் கலரில் இருக்குது. வேணா இன்னும் நம்ம பிக்சல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு 5 pixel வைக்கிறேன்னு வச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, 5 pixel வந்து நமக்கு வந்து பார்டர் செட் ஆயிடுச்சு, கரெக்ட் தானே. இப்போ நம்ம இது கொஞ்சம் உள்ளே வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா நம்ம பண்ணலாம், டேபிளில் பேடிங் அப்ளை பண்ணலாம், கரெக்ட் தானே. இங்கே போயிட்டு பேடிங் 5 pixel அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். காமனா இப்போ பாருங்கள், அழகாக இந்த கண்டென்ட் உள்ளே வந்துடும், ரைட்டா. ஸோ இப்போ வந்து பேடிங் அப்ளை பண்ணி பூஸ்ட் பண்ணிடுவோம் 4 sided. ஓகேங்களா, இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம செல் பேடிங் செல் ஸ்பேசிங் அதை நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிளுக்கு அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். டேபிளில் பார்டர் யூஸ் பண்ண மாதிரி அவுட்லைன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, 3 pixel சாலிட் எல்லோ கலர் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து 3 pixel அவுட்லைன் கொடுக்குறேன், இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து அவுட்லைன் வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், இதுக்கு ஒரு 5 pixel வச்சு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இது இப்போ டேபிளோட அவுட்லைன் ஆயிடுச்சு, கரெக்ட் தானே. ஸோ அவுட்லைனுக்கும் இந்த பார்டருக்கும் இடையில ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல அவுட்லைன் ஆஃப்செட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1 minute அவுட்லைன் ஆஃப்செட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணிக்கலாம். அவுட்லைன் ஆஃப்செட் வந்து ஒரு 3 pixel ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பாருங்க. ஸோ அவுட்லைன் ஆஃப்செட் அப்படிங்கிறது இந்த பார்டருக்கும் இந்த அவுட்லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஓகேங்களா ஃபைன், இப்போ நீங்கள் டேபிள் அலைன் பண்ணுறோன்னா சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், இங்கே போயிட்டு அலைன் டேபிள் என்ன பண்ணிக்கலாம், சென்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா
டேபிள் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக சென்டராக அலைன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா சென்டர் இருக்கிற டேக் யூஸ் பண்ணிவிட்டு அலைன் பண்ணணும். அதுக்கு இந்த டேபிளுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சென்டர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணணும். ஓகேங்களா? எப்படி பண்ணலாம்னா இந்த டேபிள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், சென்டர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இந்த அலைன் நம்ம என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ ரிமூவ் பண்ணுறேன், அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? சென்டருங்கிற டேக் யூஸ் பண்ணி பண்ணலாம். சென்டர் எடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அலைன் என்ன சொல்லிடலாம், இந்த இடத்துல அலைன் சென்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். நீங்கள் போத் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பேர் செல் ஸ்பேசிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி ஒன்றாக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா சிம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. பார்டர் கொலாப்ஸ் அண்டு கொலாப்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ பார்டர் கொலாப்ஸ் கொலாப்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், பக்காவாக என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த செல்கள் அதாவது அந்த பார்டர்லாம் ஒன்றா கொலாப்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்துடும், டேபிள் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் நினச்சா ஒவ்வொரு ரோக்கும் வந்து கலர் அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு ஏரியாலையும் கலர் அப்ளை பண்ணலாம் ஐடி யூஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஒன்று டேபிள் லேட்டாக டேபிள் ஹெட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். பார்டர்னு அப்படி செட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ஒன் பிக்சல் சாலிட் பிளாக்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேட்டாவுக்கும் டேபிள் ஹெட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பார்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்டர் அதாவது டேபிளுக்கு பார்டர் கொடுத்துருக்கோம். டேபிளோட இந்த டேபிளோட பார்டர் அதாவது ரெட் கலரில் டேபிளோட பார்டர் கொடுத்துருக்கோம். அவுட்லைனும் அதே தான், இதுவும் அதுவும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி வரும். இது பார்டருங்கிற ப்ராப்பர்ட்டி நேமில் வரும், இது வந்து அவுட்லைனுங்கிற பேரில் வரும். ஓகேங்களா? இதுக்கு இடையில கேப் வேணும்னா அவுட்லைன் ஆஃப்செட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல அவுட்லைன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிப்போம், அவுட்லைன் ஆஃப்செட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிப்போம். ரெண்டு டேபிளோட டேட்டாவும் ஹெட்டும் அதாவது ஒன்றா மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் கொலாப்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணிப்போம். இது நார்மலாக பேடிங் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய இந்த டேபிளோட ரோ, இந்த ஃபுல் ரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா மட்டும் என்ன கணாகணும் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கோம்னா பேடிங் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணிப்போம்னா இங்கே அப்ளை பண்ணிவிட்டு எல்லோரும் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கோம் மூவ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து கொலாப்ஸ் பண்ணதுனால அது தெரியாது. ஸோ நீங்கள் கொலாப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கொலாப்ஸ் எடுத்து பார்ப்போமே, இங்கே பாருங்கள். இப்போ கொலாப்ஸ் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக என்ன சேஞ்சஸ்ங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதை கமெண்ட் பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணோம்னா இப்போ பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் பேடிங். ஓகேவா? பேடிங்கிறது கொலாப்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பேடிங் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது நார்மலாக அந்த விட்த் அண்ட் ஹைட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் தனித்தனி ரோக்கு காலம்கள்லாம் எப்படி கலர் அப்ளை பண்ணலாம், இண்டிவிஜுவலாக எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம், இந்த டேட்டாலாம் எப்படி மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.